நம்ம இந்தியா பங்களாதேஷ் அணிக்கு எதிராக டெஸ்ட் மேட்ச் தொடர வர 19ஆம் தேதி நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ அந்த டெஸ்ட் தொடருக்கு முன்னாடி நம்ம இந்திய அணிக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஷாக்கிங்க தற்போது பங்களாதேஷ் கிரிக்கெட் அணி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப்புக்கான தற்போதைய பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படியே தலைகீழாக மாறுற மாதிரியான ஒரு சூழ்நிலையையும் தற்போது பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா அவங்க நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம இந்திய மண்ணுக்கு வந்து பங்களாதேஷ் அவங்க டெஸ்ட் சீரீஸ் விளையாடுறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ராவல்பிண்டியில் 2 டெஸ்ட் மேட்ச் அடுத்து பாகிஸ்தான் அணிக்கு எதிராக பங்களாதேஷ் கடந்த 21ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் விளையாண்டுருக்காங்க. இந்த 2 டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலையுமே பாகிஸ்தான் அவங்க சொந்த மண்ணிலேயே தற்போது பங்களாதேஷ் அணி பார்த்திங்கன்னா அவங்க பாகிஸ்தான் அணியை கதறை விட்டு 2 ஆட்டத்திலையுமே வீழ்த்தி தற்போது 2-0 அப்படிங்கிற விதத்தில் இந்த டெஸ்ட் தொடருக்கான ட்ரோஃபியை பங்களாதேஷ் அவங்க வாங்கியிருக்காங்க. இதில் முதல் டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் பார்த்திங்கன்னா 10 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்திருக்காங்க. அதே போல் இப்போ நடந்து முடிஞ்சிருக்க 2வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலையும் 6 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை பங்களாதேஷ் அணி வீழ்த்தி டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலையும் இப்போ பங்களாதேஷ் அணி யாருமே எதிர்பார்க்காத விதமாக அதிரடியாக கணிசமாக அவங்க டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு முன்னேறத்துக்கான ஏதோ ஒரு சின்ன வாய்ப்போட தற்போது பாகிஸ்தானை கீழே தள்ளி விட்டுட்டு பங்களாதேஷ் அணி கிடுகிடுன்னு இந்த டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் டேபிளில் யாருமே நம்ப முடியாத அளவுக்கு 6வது இடத்துக்கு பங்களாதேஷ் அணி இந்த வெற்றியின் மூலமா அவங்க முன்னேறியிருக்காங்க. ஸோ இதில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அவங்க சொந்த மண்ணில் வீழ்த்தின கையோட அடுத்ததாக வர 19ஆம் தேதியிலிருந்து நம்ம இந்தியாவுக்கு எதிராக 2 டெஸ்ட் மேட்ச் அதுவும் நம்ம இந்திய மண்ணில் பங்களாதேஷ் விளையாட போகிறாங்க. இதில் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் கடைசியாக சில டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்கள் அவங்க ஹோம் கிரவுண்டை விட அவே கிரவுண்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வராங்க பங்களாதேஷ் அணி. அந்த வகையில் நம்ம இந்தியாவில் வந்து அவங்க விளையாண்டாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் அவங்களுக்கு அவே கிரவுண்டு மேட்ச் தான். அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷில் இருக்கிற எல்லா பிளேயர்களுமே தற்போது நல்ல ஃபார்மில் இருக்கிறாங்க. இது நிச்சயமாக நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை தரக்கூடும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதே போல் நம்ம இந்தியா டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு உள்ளே நுழையணும்னா நிச்சயமாக பங்களாதேஷ் அணியை 2-0 அப்படிங்கிற விதத்தில் வீழ்த்தினா மட்டுமே ஃபைனலுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். ஆனால் பங்களாதேஷ் அணி அவங்க இப்போ இருக்கிற ஃபார்முக்கு இந்த டெஸ்ட் தொடரை நம்ம இந்தியா ஜெயிக்க முடியுமா இல்லை அட்லீஸ்ட் ட்ரா பண்ண முடியுமா இதில் எது நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.